ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மொழி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு கார சாரமான கன்னியாகுமரி நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கன்னியாகுமரி நண்டு மசாலா பண்ணுறதுக்கு மஞ்சள் உப்பும் போட்டு அரை கிலோ நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் அரை கப்பு தேங்காய், 2 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க. இது கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறமா இதில் மசால் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள், 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எல்லாமே பைண்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ மசாலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அது பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை ஒன்றொன்னா இதில் சேர்த்துடலாம். வாழ்க்கையில் 2 விஷயத்தை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒன்று, முன்னாடி போனதை பற்றி கவலைப்படக்கூடாது. அடுத்து வரப்போகிறதை பற்றி ரொம்ப யோசிக்கவும் கூடாது. இது ரெண்டை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் தான். நண்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மசாலோட நல்லா அது பைண்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக லைட்டாக இப்படி இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ அதில் நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. நண்டு வெந்துருச்சுங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னா, இந்த நண்டில் ஆரஞ்சு கலராக மாறும் வெந்ததுக்கப்புறமா. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே ஓகே, உங்களுக்கு நண்டு வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. சேர்த்து அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி உள்ளே ஊற்றிடலாம். இப்போ நல்லா எல்லாமே பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இதில் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டலாம். 7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பரான நண்டு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கு. அப்படியே நம்ம கிளறிட்டு அதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லியை தூவி வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். பாத்திரத்துக்கு மாத்திர கேப்பில் ஒரு சின்ன கவிதை பார்த்துடலாம். ஓடி ஓடி தளர்ந்த கால்களை சற்று நேரம் ஓய்விடுங்கள் அழகான நினைவுகளோடு. டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.